ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சனில் புலாவ் சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நெய் சாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி வாங்க, இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நான் ரெண்டு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட போகிறேங்க. இப்போ கழுவிட்டு வந்தாச்சு, இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரில் நான் வந்து இன்றைக்கி வந்து நெய்யில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா இந்த சாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம நெய்யில் தாங்க செய்யணும். நெய் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ரெண்டு பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஒரு ஸ்டார்பூ சேர்த்துக்கிறேங்க. நீல வாக்கில் கட் பண்ணின மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து நமக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டு மட்டும்தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளி எதுவுமே கிடையாது. அதே போல் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். அதனால் உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6-7 பச்சை மிளகாயை இந்த மாதிரி இடையில கீணி சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்காக வேறு எதுவுமே சேர்க்க போகிற கிடையாது, பச்சை மிளகாய் மட்டும்தான் நமக்கு காரம். அடுத்ததான் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த புலாவ் சாதத்துக்கு புதினா இலைகள் மிக மிக அவசியங்க. அடுத்ததான் நம்ம ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த புலாவ் சாதத்துக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த புலாவ் சாதம் வந்து முஸ்லீம் வீட்டு ஸ்பெஷல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி உள்ள சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே நம்ம மூடி வச்சு விசில் விட போகிறோங்க. எப்போவுமே நம்ம வந்து விசில் உடனே போட்டுறக்கூடாது. அது வந்து நமக்கு மேலே வந்து ஒரு ஆவி மாதிரி வரும். அந்த சமயத்தில் தான் நம்ம விசில் போடணும். ஏன் அப்படின்னா இந்த இடை கேப்பில் வந்து சில டயத்தில் வந்து சோறெல்லாம் அடைச்சிட்ருக்கும். அப்போ நமக்கு வந்து விசில் வராது, சரியாக நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியாக ஒரு 3 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு 3 விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ரிலீஸ் ஆனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கம கமனு சூப்பராக வாசனை இருக்குது. அவ்வளோதான் நமக்கு சூப்பரான புலாவ் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கூட கத்திரிக்காய் தாளிச்சா வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்லாம், கொண்டக்கடலை வெஜ் குருமா வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். புலாவ் சாதம் நான் இப்போது கொண்டக்கடலை வெஜ் குருமாவோட சாப்பிட போகிறேன்.